மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் அத்தியாவசிய கற்றல் எண்ணக்கருக்கள் பரீட்சை 3 ELC எக்ஸாம் 3 கணிதம் தரம் 11 மாணவர்களுக்கானது. சதவீதம் எளிய வட்டி பங்குகள் பங்குலாவும் என்னும் அலகினை பார்ப்போம். சந்தை விலை ரூபா 16 ஆக உள்ள பங்குகளை கொள்ளனவு செய்வதற்கு ரூபா 80,000 வினை முதலீடு செய்யும் ஒருவருக்கு பங்கொன்றுக்கு ரூபா 4 பங்கு லாபமாக வழங்கப்படுகின்றது. முதலாம் வினம், வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையை காண்பதற்கு உங்களுக்கு முதலீடு சொல்லப்பட்டிருக்கு ரூபா 80,000 என்று. ஒரு பங்குன்ற சந்தை விலையும் சொல்லியிருக்கு 16 ரூபா. அப்போ சந்தை விலையும் இந்த முதலீடு தெரிஞ்சால் நாங்கள் பங்குகண்ட எண்ணிக்கை காண்பதற்கு இந்த முதலீட்டை இந்த ஒரு சந்தை பெருமாத்தால் வகுக்கணும். உங்களுக்கு முதலீடு தெரியும் 80,000 ரூபா, அதை ஒரு பங்குன்ற சந்தை பெருமாத்தால் வகுக்கணும். வகுத்தால் உங்களுக்கு 5,000 ரூபா வரும். நீங்கள் வகுப்பதற்கு உங்களுக்கு டென் டாலர் பார்த்தா ஈரெட்டு 16, மேலே எங்களை ஏம்பட்டலாம் டென் டாலர், ஈரெட்டு 16, மேலுக்கு டென் டாலர் சுரிக்கிறீங்கன்னு சொன்னால் ஈர்நாங்கெட்டு சைபர் சைபர் 40,000 ரூபா வரும். ஏன்னா நீங்கள் இந்த 40,000 ரூபாயை 8 டாலர் சுருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் 40,000 ரூபாயை 8 டாலர் பார்க்குற சுகம். 8 × 40 அப்புறம் அங்கால அப்படியே சைபர் சைபரில் போடுதாம், போட்டால் 5,000 வரும். அப்போ பங்கு கண்ட எண்ணிக்கை வந்து 5,000 ரூபாய் என்று சொல்லி விட வரும். மொத்த பங்கு லாபத்தை காண்க. இங்கே வாங்க, மொத்த பங்கு லாபத்தை கேட்டால் ஒரு பங்குக்கு ரூபா 4 ரூபா தான் பங்கு லாபம் வழங்கப்படுது. அப்போ ஒரு பங்குக்கு 4 ரூபா பங்கு லாபம் வழங்கப்பட்ட, 2 பங்கு கண்டால் 2×8 ரூபா, 3 பங்கு கண்டால் 3×12 ரூபா. அப்போ உங்களுக்கு தெரியும் பெருக்க வேண்டி வருமென்று தெரியும். பங்கு கண்ட எண்ணிக்கையை கண்டு நாங்கள் 5,000 உண்டு. அப்போ பங்கு கண்ட எண்ணிக்கையை அந்த பங்கு லாபத்தால் ஒரு பங்கு லாபத்தால் பெருக்கணும். என்ன, ஒரு பங்குக்கு 4 ரூபாய் என்று சொன்னபடியா மொத்த பங்கு லாபம் பங்கு கண்ட எண்ணிக்கை தெரியும் 5,000 ரூபா. அது 5,000 ரூபாயை 4 பெருக்கணும். அதை நீங்கள் பெருக்கிறீங்கள் என்று சொன்னால் 4 × 5 தெரியும், 4 × 5 = 20, 5 × 5 = 25, அப்போ 20,000 ரூபா மொத்த பங்கு லாபம். வருட இறுதியில் பங்கொன்றுக்கு ரூபா 5 மூலதன லாபமாக கிடைக்கும் வண்ணம் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்கின்றார். அப்போ அவற்றுக்கு அந்த 5,000 பங்குகளையும் அவர் விற்பனை செய்கிறார். அதாவது ஒரு பங்குக்கு 5 ரூபா மூலதன லாபமாக வரணும். அப்போ நாங்கள் என்ன சந்தை பெருமாத்துக்கு வேண்டினமோ அதோட 5 ரூபாயை கூட்டு வரணும். அப்போ தான் அந்த ஒரு பங்குன்ற விற்ற விலையை காணலாம். அப்போ பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை காங்க. முதலாம் மூன்றாம் வினா, பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை காண்க. அப்போ ஒரு பங்கை விற்ற விலை அது நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு தெரியும் ஒரு பங்குன்ற சந்தை பெருமானம் 16 ரூபாய் என்று சொல்லி எங்களுக்கு தரப்பட்டது. அப்போ ஒரு பங்குன்ற சந்தை பெருமானம் 16 ரூபாய் என்று சொன்னால் 5 மூலதன லாபமாக என்று சொன்னால் அந்த அதோட 5 ரூபாயை கூட்டுவணும். ஒரு பங்கை விற்ற விலை ரூபாய் 21, 16×5 = 21. அப்போ ஒரு பங்கை விற்ற விலை 21 சொன்னால் பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை கேட்டிருக்கு, எங்களுக்கு 5,000 பங்குகள்ன்னு தெரியும். அவை பங்குகளை விற்ற விலை நாங்கள் அந்த 5,000 ரூபாயில் இந்த 21 பெருக்கணும். 5,000 பங்குன்னு தெரிஞ்சால் 5,000 தர 21, ஒரு பங்கை விற்ற விலை 21. அப்போ 5,000 பங்குகளையும் விற்ற விலை என்றால் 21 × 5,000 பெருக்கணும். பெருக்கிங்கன்னு சொன்னால்
105,000 ரூபா வரும் பங்கில் விற்ற விலை. இவங்களை நீங்கள் 21 எழுதி அதுக்கு கீழே 5 போட்டு இஞ்சாலும் 3 சைவரை போட்டு பெருக்கிற சுகம் 5,000 பெருக்கணும் என்று சொன்னால் இந்த சைவர் 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 இறக்கிட்டு 5 × 5 = 12 = 10 ஆகவே 105,000 ரூபா பங்கில் விற்ற விலை காணலாம். பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும் பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணமாக கண்டுட்டோம். அந்த பணத்தையும் பங்கு லாபத்தையும் சேர்த்து 8 வீத ஆண்டு எளிய வட்டுப்படி குறித்த காலப்பகுதிக்கு வெப்பிலிடுகிறார். அப்போ குறித்த காலப்பகுதி என்ற அவ்வளோ காலம் என்று சொல்லல, குறித்த காலப்பகுதிக்கு வெப்பிலிடுகின்றார். கால முடிவில் அதாவது எவ்வளோ காலம் என்று அந்த கால முடிவில் ரூபாய் 185,000 மொத்த பணமாக செலுத்துவாராயின் வெப்பிலிடப்பட்ட காலத்தை காணும். அப்போ வெப்பிடப்பட்ட காலம் எவ்வளோ காலம் என்று சொல்லி கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நாங்கள் 3 வினாவில் பார்த்து நாங்கள் பங்குகளை விற்ற விலை வந்து 105,000 ரூபான்னு தெரியும். அப்போ உங்களுக்கு பங்குல விற்ற பணத்தை தெரியும். அதே போல் பங்களாவும் நாங்கள் கண்டிருக்கிறோம். பங்களாவும் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டாங்கள்னு சொன்னேன், பங்களாவும் 20,000 ரூபான்னு சொல்லி 2 வினாவில் கண்டிருக்கிறோம். அப்போ மொத்த பங்களாவும் வந்து 20,000 ரூபான்னு 2 வினாவில் கண்டனாங்கள். அப்போ கண்டபடியாக அதை கூட்ட வேணும். அதை கூட்ட வேணும் வங்கியில் வெப்பிடப்பட்ட தொகை என்று சொன்னால் அந்த 105,000 ரூபா பங்கில் விற்று பெற்ற பணத்தையும் பங்களாவும் 20,000 ரூபா ரெண்டையும் கூட்டினீங்களேன்னு சொன்னால் 125,000 ரூபா வரும். இது உங்களுக்கு தெரியும். இன்னும் 3 சைவர் 3 சைவர் அப்போ சைவர் 3 சைவர் 2 வரும். 5 சைவரும் 5 சைவர் 2 அப்போ 1 அப்போ ரெண்டையும் கூட்ட 125,000 ரூபா வங்கியில் வெப்பிடப்பட்ட தொகை வரும். இனி நாங்கள் அந்த தொகைக்கு தான் 8 வீதம். இந்த 8 வீதம் என்ற அர்த்தம் 100 ரூபாய்க்கு 8 ரூபா. இந்த 100 ரூபா வைப்பிலிட்டு எங்களுக்கு 8 ரூபா ஒரு ஆண்டுக்கு வட்டியாக வரும். அதான் அந்த 8%. ஆக ஒரு வட வட்டி என்பது நாங்கள் 100 ரூபாய்க்கு 8 100 ரூபாய்க்கு 8 ரூபா உங்களுக்கு வட்டியாக வரும். வைப்பிலிடப்பட்ட 100 என்று சொன்னால் 8 வீதம் வட்டி தான் ஒரு 8%. சதவீதத்தை பின்னமாக மாற்றி சொல்லி சின்ன வாப்பில் கேட்டால் 8% பின்னமாக மாற்றணும்னா அது 100 பிரிக்கணும். 8×100 100 × 8 தான் 8%. இந்த எங்களுக்கு 125,000 ரூபாய் பெருக்கணும். 100 ரூபாய்க்கு 8 ரூபா கிடைக்கும் என்று சொன்னால் 125,000 ரூபாய்க்கு அவ்வளோ வட்டி கிடைக்கும். இதை நாங்கள் சுருக்கினோம்னா 10,000 ரூபாய்ன்னு வரும். இதை நாங்கள் சுருக்கினோம்னா இந்த கடைசியில் இருக்கிற 100 பிரிக்கப்படும்னா கடைசியில் 2 சைவரும் வெட்டுப்படும். கடைசியில் இருக்கிற 2 சைவரும் வெட்டுப்பட்டால் 100. இனி நாங்கள் பெருக்க வேண்டும். 1250 8 பெருக்கிங்களேன்னு சொன்னேன். 10 சைவர் 8×5 = 40 4 மிச்சம் 2×16 = 20 2 மிச்சம் 8×8 8×10 அவை 10,000 ரூபாய்ன்னு ஒரு வட வட்டி வரும். மொத்த வட்டி இப்போ நாங்கள் மொத்த வட்டியை காண்பதற்கு இங்கே எங்களுக்கு அந்த எவ்வளோ காலம் தெரியாத அந்த கால முடிவில் 150,000 ரூபா மொத்த பணமாக செலுத்துவாராயின் அந்த 150,000 ரூபாயில் வட்டியும் அடங்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் மொத்த வட்டியை காண்பதற்கு இந்த 150,000 ரூபாயில் இருந்து இந்த நாங்கள் வங்கியில் வெப்பிடப்பட்ட தொகை எங்களுக்கு தெரியும் 125,000. அப்போ 125,000 ரூபாய் கழிக்க வேணும். அப்போ மொத்த வட்டி வரும். இதை நீங்கள் கழிச்சிங்களேன்னு சொன்னால் 30,000 ரூபாய்ன்னு வரும். அது உங்களுக்கு தெரியும். சைவரில் சைவர் உணவு சைவர் சைவரில் சைவர் சைவர் சைவரில் சைவர் உணவு சைவர் குறைஞ்ச 5 போன சைவர் இதில் 5×2 போன 3 1×1 போன சைவர் அவை 30,000 ரூபா மொத்த வட்டி வரும். இனி நாங்கள் காலத்தை ஈஸியாக காணலாம். அப்போ காலம் கணிப்பதற்கு தெரியும் மொத்த வட்டியை காலம் கணிப்பதற்கு மொத்த வட்டியை நாங்கள் பிரிக்கணும். அதால் பிரிக்கணும்னு சொன்னால் ஒரு வேட வட்டியால் பிரிக்கணும். அப்போ காலம் கணிப்பதற்கு மொத்த வட்டியை ஒரு வேட வட்டியால் பிரித்தா காலம் பெறும். மொத்த வட்டி நாங்கள் கண்டுட்டோம் 30,000 ரூபாய். ஒரு வேட வட்டியும் தெரியும் 10,000 ரூபா. அப்போ இதை நாங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 வேடங்கள்னு வரும். அதை நாங்கள் சுருக்குவோம். இந்த
இந்த கடைசியில் இருக்கிற நாலு சைவம், நாலு சைவனும் அப்படியே நாலு சைவனும் விட்டுப்படும் வகுக்கும்போது. மூண்டுங்கள் ஒன்றுன்றது மூண்டு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.